Assalamu alaikum students. Example 6.46. Show that the line r vector equal to minus I cap minus 3 j cap minus 5 k cap plus s into 3 I cap plus 5 j cap plus 7 k cap and r vector equal to 2 I cap plus 4 j cap plus 6 k cap plus t into I cap plus 4 j cap plus 7 k cap on coplanar. என்ன பண்ணா இந்த ரெண்டு லைனும் கோப்ளேனா ப்ரூஃப்னு சொல்றாங்க. அட் சேம் டைம் ஆல்சோ ஃபைண்ட் தி பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் தி வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கண்டெய்னிங் தீஸ் லைன். அப்ப இந்த ரெண்டு லைன் இருக்கக்கூடிய அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு சம்ல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு லைன்ல இருந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் எடுத்துருங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பேரல் வெக்டார் ஃபர்ஸ்ட் பண்ணா. ஸோ கிவன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஒரு ஜே கேப் மைனஸ் ஒரு ஃபைவ் ஒரு கே கேப் எடுத்துக்கங்க. ஸோ பிளஸ் எஸ் இன்ட்டு த்ரீ ஐ கேப் பிளஸ் ஒரு ஃபைவ் ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு செவன் ஒரு கே கேப் எடுத்துக்கங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணுங்க. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் லைன் எடுத்துங்க. ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு டூ ஐ கேப் பிளஸ் ஒரு ஃபோர் ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு சிக்ஸ் ஒரு கே கேப் போடுங்க. பிளஸ் ஸோ டி இன்ட்டு ஒரு ஐ கேப் பிளஸ் ஒரு ஃபோர் ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு செவன் கே கேப் போட்டுக்கங்க சரிங்களா. ஸோ இதை வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் பிளஸ் டி இன்ட்டு டி வெக்டார் சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுமே பாயிண்ட், இந்த ரெண்டுமே ஸ்கொயர்ஸ் பேரல் வெக்டார். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட் வெக்டார் எடுங்க. ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஒரு ஜே கேப் மைனஸ் ஒரு ஃபைவ் ஒரு கே கேப் போடுங்க. அடுத்து நமக்கு தேவை இன்னொரு பாயிண்ட் சி வெக்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ சி வெக்டார் எவ்வளோ எழுதிக்கலாம். ஸோ டூ ஐ கேப் பிளஸ் ஒரு ஃபோர் ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு சிக்ஸ் ஒரு கே கேப் சரிங்களா. அடுத்து நமக்கு தேவையான பேரல் வெக்டார். ஸோ நமக்கு தேவையான பேரல் வெக்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி வெக்டார் இஸ் ஆல்சோ பேரல் வெக்டார். அப்போ ஆன்சர் த்ரீ ஐ கேப் பிளஸ் ஒரு ஃபைவ் ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு செவன் ஒரு கே கேப் போடுங்க. அடுத்து டி வெக்டார் வந்து அனதர் பேரல் வெக்டார். ஸோ ஐ கேப் பிளஸ் ஒரு ஃபோர் ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு செவன் ஒரு கே கேப் சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுமே வந்து கோப்ளேனார் ப்ரூஃப் பண்ணுறாங்க. கண்டிஷன் ஃபார் த கோப்ளேனார். ஸோ கண்டிஷன் ஃபார் கோப்ளேனார் கண்டிஷன் ஃபார் கோப்ளேனார் அப்படின்னா என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் so dot b vector cross d vector equal to 0 வரும். சோ அப்படி வந்துச்சுனா இஸ் கால்ட் அஸ் எ கோப்ளேனார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, b vector cross d vector எடுங்க. சோ b vector cross d vector equal to determine போடுங்க. சோ i cap or j cap or k cap எழுதிங்க. அண்ட் தி b vector ஆன்சர் 3 5 7. சோ 3 or 5 or 7. அடுத்து வந்து 1 4 7. சோ 1 or 4 or 7 என்னங்க ரோ ஒன்ல செக் பண்ணீங்கனா சோ i cap into ஆன்சர் 35 minus 4 7 are 28 வரும். சோ அடுத்து minus j cap into ஆன்சர் நமக்கு ஒரு 21 3 7 are 21 or minus 7. சோ ஒரு minus 7 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒரு கே கேப் இன்ட்டு இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ 12 ஒரு மைனஸ் ஃபைவ் சரிங்களா. அப்ப இந்த ரெண்டு நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க. சோ 35 இருந்து 28 கழிச்சு ஆன்சர் செவன் வரும் சரிங்களா. இதோட ஆன்சர் செவன். சோ இதோட ஆன்சர் 14 வரும் சரிங்களா. சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா செவன் வரும் சின்ன. அந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஸோ பி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 ஐ கேப் வரும். ஸோ ஆன்சர் மைனஸ் ஒரு 14 ஒரு ஜே கேப் வரும். இதோட ஆன்சர் பிளஸ் ஒரு 7 ஒரு கே கேப் வரும் சரிங்களா. பி வெக்டார் கிராஸ் டி வேர் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வரும். ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ கழிச்சிருங்க. அப்புறம் டூ இது பிளஸ்ஸாக மாறும். அப்போ ஆன்சர் த்ரீ ஒரு ஐ கேப் வரும். அடுத்து ஃபோர் இது பிளஸ்ஸாக மாறும் பிளஸ் ஒரு 7 ஒரு ஜே கேப் வரும். அடுத்து சிக்ஸ் இது பிளஸ்ஸாக மாறும் பிளஸ் ஒரு 11 ஒரு கே கேப் வரும் சரிங்களா. அப்போ என்ன நம்ம கேட்குறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஸோ டாட் அடுத்து பி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரோட ஆன்சர் ஜீரோ கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் எடுங்க. ஸோ த்ரீ ஐ கேப் பிளஸ் ஒரு 7 ஒரு ஜே கேப் பிளஸ் ஒரு 11 ஒரு கே கேப் ஸோ டாட் போட்டுக்குங்க. அடுத்து b vector plus d vector answer பார்த்தீங்கன்னா 7 ஒரு i cap minus ஒரு 14 ஒரு j cap plus ஒரு 7 ஒரு k cap சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 3 7 21 வரும். and 7 into 14 so 14 into 7 answer 28 நீங்க பேலன்ஸ் 2 வரும். answer நமக்கு 98 வரும். அது minus ஒரு 98 வரும் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா plus ஒரு 77 வரும். அப்ப இந்த ரெண்டு நீங்க ஆட் பண்ணா 98 minus 98 98 minus 98 answer வந்து 0. அப்ப இதோட ரிசல்ட் வந்து 0 வந்ததுனால கண்டிப்பா இந்த ரெண்டு லைன் எப்படி தான் இருக்கும். So, coplanar, therefore, the given line are coplanar. So, what is coplanar? The two lines are plane. இருக்கும் அர்த்தம் சரிங்களா. அடுத்து என்ன கேட்கணும் பார்த்தீங்கன்னா non parametric form of the vector equation. So, non parametric. So, non parametric form of vector
equation of plane. So plane உடைய equation உங்கு கேட்டிருக்காங்க. So formula பார்த்தினா r vector minus a vector. So at the dot b vector cross d vector equal to 0. சரிந்தா, அப்பு என்ன பண்ணும் இந்த dot b vector cross d vector இந்த r உக்கும் இந்த a உக்கும் சனித்தினியாக குட்டுத்தினாம். So r vector dot b vector cross d vector at the minus a vector dot b vector cross d vector equal to 0. இந்த minus இந்த right side பிரச்சாம் மாரும். அப்பு r vector dot b vector cross d vector equal to a vector dot b vector cross d vector. சரிந்தா, அவளங்கு b vector cross d vector answer மேலைக்கு பார்மும் பொருங்கள் இதனம் பார்த்திருங்கள். So, r vector dot, so பார்ங்கள் 7 ஒரு i cap plus minus 14 ஒரு j cap plus 7 ஒரு k cap பொடுங்கள். At the equal to a vector answer என்னைத் தெருந்துங்கள். அவளது answer பார்த்தினா minus, so minus ஒரு i cap, அடுத்து பார்த்தினா ஒரு minus 3 j cap, அடுத்து பார்த்தினா ஒரு minus 5 ஒரு k cap. So, dot b vector cross b vector பார்ந்து மேலைக்குது answer பார்த்தினா. So, 7 ஒரு i cap, minus 14 ஒரு j cap, plus 7 ஒரு k cap. So, இது remaining answer இருக்கிறேன் நீங்க 7 காம்னாட்டுத்தினா. So, r vector dot 7 இருக்கிறேன் i cap, minus 2 j cap, plus 1 k cap. So, இது remaining answer நீங்க பார்த்தினா, equal to 2 இங்க dot படிக்கிறேன் answer நீங்க ஒரு minus 7 வரும். So, இந்த நீங்க dot படிக்கிறேன் answer நீங்க plus 42 வரும். So, இந்த நீங்க பார்ந்து minus 35 வரும். அப்பு இல்லாயிரு நீங்க கூட்டின் equal to 0.